தன் வாழ்வில் வெற்றியடைய ஜோதிடத்தை நாடுகிறோம். அவ்வகையில் ஜோதிட சாஸ்திரம், எண்கணிதம், வாஸ்து சாஸ்திரம் போன்ற சாஸ்திரங்களில் பண்டிதம் பெற்று மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற மேலைய நாடுகளில் ஜோதிட ஆன்மீக சத்சங்கம் நிகழ்த்துகிறார். ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ் ஐயர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சென்னை 09790991004, கோவை 09952306111, பெங்களூர் 07358409425. வணக்கம் கேப்டன் டிவி நேயர்களே, இது வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சி. ஜோதிஷாச்சாரியா ஜோதிட கலாரத்னா திரு மகேஷ்வர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அஸ்ட்ராலஜி மட்டும் கிடையாது, நியூமராலஜி, பிரஷ்னம் போன்ற விஷயங்களையும் தேர்ச்சி பெற்றவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நியூமராலஜி அடிப்படையாக கொண்ட ஒரு கேள்வி தான் உங்க சார்பில் அவர்கிட்ட கேட்க போறோம். வணக்கம். வணக்கம். சுடாணனம் குங்கும ரக்தவர்ணம் மகாமதம் திப்தமயூர வாகனம் ருத்ரஸ்ய சூர்ணம் சுரசன்யநாதம் குஹம் சுடாகும் சுரணம் பிரவத்திய வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. வணக்கம். வணக்கம். ஒரு நாளைக்கு வந்து விதவிதமான பிரச்சனைகளோட நிறைய கிளைண்ட்ஸ் வந்து உங்களை வந்து சந்திச்சுட்டு இருக்கா. இதுல வந்து முக்காவாசியான நபர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து அந்த நியூமராலஜி, அது சம்பந்தமா நம்ம வச்சிருக்கிற அந்த பெயர்கள், பெயர்கள் வந்து அந்த ஒரு மாற்றம். ஏன்னா நியூமராலஜி அடிப்படையா நான் ஒரு பெயர் வச்சிருக்கேன், அதுல வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் சைனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவரோட பேரை வந்து அப்புறமா மாத்திப்பா. இப்போ உலக புகழ்பெற்ற நிறைய பேர் நம்ம சொல்லலாம், உதாரணத்துக்கு சச்சின் டெண்டுல்கர்லேருந்து இசைனா இசைஞான இளையராஜா, நடிப்புனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இப்படி எல்லாருமே வந்து அவளோட இயற்பெயரில் இல்லை, பேர் மாற்றம் செஞ்சதுக்கு அப்புறமா தான் அவளோட வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் வந்திருக்கு. இப்போ இந்த நியூமராலஜி அப்படிங்கிறது நம்ம எளிதாக எடுத்துக்க முடியாது, அதை பொறுத்த வரைக்கும் ஒரு கணித வேதியியல் அப்படின்னு கூட சொல்லலாம். கரெக்டாக அதை தெரிஞ்சவா, அதுக்குரிய அந்த எக்ஸ்பர்ட்டால் மட்டும்தான் நமக்கு ஒரு கரெக்ட் சொல்யூஷன் கொடுக்க முடியும். இதுக்கு என்ன தீர்வு? இந்த நியூமராலஜியை பொறுத்தளவுக்கு அதில் இன்னொரு ரகசியங்கள் இருக்குது. நியூமரிக்கல் நம்பர்ஸ் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய ஞானிகள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே ஒரு பெரிய கணக்கெடுப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது என்னென்ன இருந்ததோ அது திருப்பி நமக்கே கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரீசைக்கிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்துட்டு இருக்கிறது வழக்கமாக இருக்குது. நம்மளுடைய பேர்கள் எல்லாமே கூட பார்த்துட்டல அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆதி காலத்தில் நம்மளுடைய ஆதி பிறப்புகளில் சம்பந்தம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஞானிகள் சொல்கிறது வழக்கமாக இருந்துட்டுருக்கு. இந்த பேர் கொண்டு பிறப்பாங்க. ஆதிசங்கர பகவத்பாதாருடைய ஒரு சரித்திரத்தை எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து சங்கரான்னு இந்த குழந்தை பிறக்கணும், இந்த குழந்தைக்கு சங்கராங்கிற பேர் வைக்கணும் அப்படிங்கிறத அசிரதியாக சொன்னதை நம்ம அந்த கதையில் பார்க்க முடியாது. இந்த மாதிரி பலவிதமான புராணங்கள்லேயும் கதைகள்லையும் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பேர்களுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. ராமனை விட ராம நாமத்துக்கு சக்தி ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு விசேஷங்கள் பேரில் இருக்குது. ஒரு மனிதன் நல்ல முன்னேறியிருக்கான், நல்ல இருந்தால் அவனுக்கு நல்ல பேருப்பா வெளியில் அப்படின்னு சொல்லுவான். இதுவே அவன் வந்து கெட்ட இதில் பே இது வாங்கிவிட்டான் அப்படின்னு சொன்னால், ஒரு தப்பான ஒரு இது வாங்கிட்டோன்னா அவன் பேர் கெட்டுடுத்துப்பா அப்படின்னு சொல்லுவான். இந்த பேர்களில் அவ்வளோ ரகசியங்கள் இருக்குது. ஒவ்வொரு மனித வாழ்க்கையும் பேர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தா இருக்குது. இந்த பேர்களில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வெற்றி பெறுமா, ஒருத்தன் நல்லது செஞ்சான் அப்படின்னு சொன்னால் நல்ல பேர்ப்பா அவனுக்கு வெளியிலன்னு சொல்லுவான். ஒருத்தனுக்கு கெட்டது செஞ்சான் அப்படின்னு சொன்னால் பேர் கெட்டு போயிடுதுப்பா அவனுக்கு அப்படின்னு. ஸோ ஆக அவன் பேர் தான் கெட்டெடுத்தா இல்லை பேரே கெட்ட பேராங்கிறது நிறைய பேருக்கு இந்த நியூமராலஜி பார்க்கும்போது சந்தேகங்கள் கண்டிப்பாக வரும். ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பலதரப்பட்ட பேர் வந்து பல பிரச்சனைகளோட வருவான். இப்போ இந்த பேர்லேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ அதில் ஏதாவது ஒரு உதாரணங்கள் கொடுக்க முடியுமா? ஏன்னா ரியல் டைமாக நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க இல்லையா ஒவ்வொரு ஜாதகத்தையும் இந்த நியூமராலஜியில். நிறைய பேர்களில் பிரச்சனைகள் இருக்குதுன்னு நிறையா பேர் விருப்பம் உடையது என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னைத்தானே யோசிச்சுப்பா. ஒரு பிரச்சனைகள் வரும்போது எனக்கு சாந்தின்னு பேர் வச்சுட்டா, என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே கிடையாமல் இருந்துருக்கு, கோடீஸ்வரன் பேர் வச்சுட்டா நான் வந்து பணமே இல்லாமல் இருந்துருக்கேன், ஏன்னா அதோட அர்த்தம் வாளுக்கு தெரிஞ்சங்காட்டி அந்த மாதிரி இருக்கு. ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா சுவாமிக்கு வந்து நிறைய பேர்கள் உண்டு. நான் விஷ்ணு சாஸ்திரநாமத்தை எடுத்துகிட்டுனா நிறையா பேர்கள் உண்டு, சிவ சாஸ்திரநாமத்தை எடுத்துனா நிறையா பேர்கள் உண்டு. சுவாமியினுடைய நாமங்களில் நிறைய பேர்கள் வந்திருக்கு. எந்த பேரும் கெட்ட பேர் அப்படின்னு சொல்ல முடியாது. பேர்களில் கெட்ட பேர் கிடையாது. இந்த பேர் இவருக்கு சூட்டாகாத பேராக இருந்துட்டு இருக்குமே தவிர பேர்களில் கெட்ட பேர் கிடையாது. அது பழக்க வழக்கத்தில் அப்படி மாறி எடுத்து,
எனக்கு வந்து என்ன பேர் வச்சாங்களோ இல்லையோ, ராசியே இல்லாத பேர் வச்சுட்டாளா இல்லையா என் பேர் கெட்டு போயிடுது. அந்த மாதிரி ஒரு தன்னுடைய அனுபவமும் தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் அந்த பேரையும் கனெக்டிவிட்டி பண்ணி அவள் அப்படி சொல்கிறாளே தவிர எந்த பேரும் கெட்ட பேர் கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போது நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில், இப்போது ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா மூன்று பேர்கள் இருப்பாள். கூப்பிடுறதுக்கு ஒரு பேர், அப்புறம் ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ்க்கு ஒரு பேர், அப்புறம் நம்மளுடைய குலதெய்வத்தோட ஒரு பேர். ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி யாரும் கடைபிடிக்கிறது கிடையாது. கரெக்ட். ஆக்சுவலாக அது கண்டிப்பாக வைக்கணும். என்னென்ன ஐட்டம்னா நாமகரணம் அப்படின்னு சொல்லுவாள். ஒரு குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டேன்னா பெரியவங்களுடைய பேர், தாத்தா பேர் வரணும், அதான் குலப்பேர் அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் குலதெய்வத்துடைய பேர் சொல்லிட்டு தாத்தா பேர் குல பேராக சொல்லுவாள். அதுக்கப்புறம் ஷர்மானாம் அப்படின்னு, அதாவது ஷர்மானாம்னா அவங்க வந்து பெரியவங்கக்கிட்ட மரியாதைக்கு நிமித்தமாக, வழக்க நிமித்தமாக, குல வழக்க நிமித்தமாக அவங்க சொல்லக்கூடிய பேர். அடுத்தது வீட்டில் பேசும்பொழுது பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய பேர். இது கண்டிப்பாக இருக்கணும். இன்றைக்கி இல்லை அப்படின்னு சொல்கிறது இல்லை, இருக்கணும். இருந்தால் தான் அது நல்ல மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில் நியூமராலஜி பிரகாரம் நம்ம பார்த்துட்டுருக்கோம். நியூமராலஜிக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. இந்த நியூமராலஜிங்கிற விஷயம் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் தொடரும். ஏன்னா இதில் நிறையா நம்ம பார்க்க வேண்டியது, நிறையா பேர்த்த பார்க்க வேண்டியது, நிறையா பேர்களையும் பார்க்க வேண்டி இருக்குன்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனி நுடங்காத பூக்கொண்டு துப்பார் துருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி. சுவாமி சொன்ன மாதிரி நியூமராலஜியோடைய ஆரம்பம் இன்னைக்கு. இனி நியூமராலஜி அப்படின்னாலே ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசலாம், நிறைய விஷயங்கள் அது தொடர்பாக கேள்விகளாக நான் கேட்கலாம். அதற்குரிய பரிகாரங்கள் திரு மகேஷ்யர் அவர்கள் நமக்காக கொடுப்பாரு. எந்த பேருமே கெட்ட பேர் கிடையாது. நம்மளுடைய ஜாதகம், நம்மளுடைய ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நல்ல பேராக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரு மகேஷ்யர் அவர்கள் போன்ற நியூமராலஜிஸ்ட் இருக்காங்க. ஸோ உங்கள் ஜாதகங்களோட நேரடியாக அந்த சுவாமியை சந்திங்க, இல்லை www.murugasesh.com அப்படிங்கிற எங்களுடைய இணையதள முகவரியும் இருக்குது, அங்கேயும் போய் நீங்கள் லாகின் பண்ணீங்கன்னா திரு மகேஷ்யர் அவர்கள் மட்டும் இல்லைங்க, நியூமராலஜிஸ்ட் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எங்கள் தரப்பில் இருக்காங்க, அதற்குரிய சரியான கன்சல்டேஷன் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பாருங்க. நியூமராலஜி தொடர்பான நிறைய சந்தேகங்கள், நிறைய தீர்வுகள் இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு கிடைக்க இருக்கு. வணக்கம். ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ்யர் அவர் நடத்தும் ஜோதிடம் எண் கணித வகுப்புகள். அடிப்படை வகுப்புகள் 2 நாட்கள், ஜாதகம் எண் கணித வகுப்புகள் 1 மாதம். சென்னை 09790991004, கோவை 09952306111, பெங்களூர் 07358409425.